Hello friends, Royal Enfield நிறுவனத்தில் இருக்கிற இரண்டு பைக்குகளின் விலையை அதிகரிக்க போறாங்க. இன்டர்செப்டர் 650 மற்றும் கான்டினென்டல் ஜிடி 650. இந்த இரண்டு பைக்குகளின் விலையை 2% அடுத்த மாதத்திலிருந்து அதிகரிக்க போறாங்க. Royal Enfield இன்டர்செப்டர் 650 பைக் உடைய பேஸ் வேரியன்ட் விலையை 5012 ரூபாய் அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்த இன்டர்செப்டர் 650 பைக் உடைய பேஸ் வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இப்போதைக்கு 250610 ரூபாய். விலை உயர்வுக்கு பிறகு இந்த பைக் உடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 255 622 ரூபாவா மாறும். அதே இன்டர்செப்டர் 650 பைக் உடைய டாப் வேரியன்ட் உடைய விலை 5412 ரூபாய் அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்த இன்டர்செப்டர் 650 பைக் உடைய டாப் வேரியன்ட் உடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இப்போதைக்கு 270609 ரூபாய். விலை உயர்வுக்கு பிறகு 276021 ரூபாயா மாறும். ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் ஜிடி 650 பைக் உடைய பேஸ் வேரியன்ட் விலை 5312 ரூபாய் அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்த கான்டினென்டல் ஜிடி 650 பைக் உடைய பேஸ் வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இப்போதைக்கு 265609 ரூபாய். விலை உயர்வுக்கு பிறகு 270921 ரூபாயா மாறும். அதே கான்டினென்டல் ஜிடி 650 பைக் உடைய டாப் வேரியன்ட் விலை 5712 ரூபாய் அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்த கான்டினென்டல் ஜிடி 650 பைக் உடைய டாப் வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இப்போதைக்கு 285609 ரூபாய். விலை உயர்வுக்கு பிறகு 291321 ரூபாயா மாறும். இந்த பைக்குகள் விலை உயர்வு வரும் மாதம் செப்டம்பர் 1 தேதியிலிருந்து அமலுக்கு வரும். 650 சிசியில் ட்வின் சிலிண்டர் கொண்ட விலை மலிவான பைக் எதுனா இந்த ரெண்டு பைக்கை தான் சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு பைக்குகளின் விலை 2% அதிகரித்தாலும் விலை குறைந்த 650 சிசி ட்வின் சிலிண்டர் கொண்ட பைக்னா இந்த ரெண்டு பைக் தான். இந்த ரெண்டு பைக்லயுமே 648 சிசி பேரலல் ட்வின் சிலிண்டர் கொண்ட இன்ஜின் இருக்கு. 47 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 52 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. ஸ்லிப்பர் கிளச் இந்த பைக்ல இருக்கு. இந்த பைக்ல ஸ்டாண்டர்டாவே ஏபிஎஸ் வருது. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் இந்த ரெண்டு பைக்கோடைய விலையை அதிகரித்தது சரியா தவறா? நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.